ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம சேனலில் ரீசெண்டாக நிறைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் என்னோடய முடிவை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மென்னே அப்னா நிர்ணய் பதல்தியா. ஸோ நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸில் வருது. பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம், அதாவது எதை யாரை அப்படின்றத நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஒரு பதில் கிடைச்சிது அப்படின்னா எதை யாரை. ஸோ எதை மாற்றிக்கிட்டேன், யாரை மாற்றிக்கிட்டேன், எதை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முடிவை மாற்றிக்கிட்டேன் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்த்து பேசுவோம். மெயின்னே என்னுடைய, நான் சொல்கிறதுக்கு மேக்கு பதிலாக மெயின்னே சொல்லணும். என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னுடைய, தன்னுடைய அந்த மாதிரி அப்படின்னா அப்னா. முடிவு அப்படின்னா நிர்ணய், பதல்தியா அப்படின்னா மாற்றிக்கிட்டேன் அப்படின்றத அர்த்தம். மெயின்னே அப்னா நிர்ணய் பதல்தியா, நான் என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நாம் ஃபஸ்ட்டு பார்த்த சென்டென்ஸ் மாதிரியே தான் இங்கே வந்து முடிவுக்கு பதிலாக மனசு இருக்குது. ஸோ இருதா, மெயின்னே அப்னா இருதா பதல்தியா. உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ இங்கே நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கியா வரும். ஸோ அந்த கியா அப்படின்றது வந்து ஃபஸ்ட்லேயும் சேர்த்து பேசலாம், லாஸ்ட்லேயும் சேர்த்து பேசலாம். கியா ஆப்கோ டர் லக் ரஹா ஹே அப்படின்றதும் கேட்கலாம். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, பயத்துக்கு வந்து ஹிந்தியில் வந்து டர், பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால டர் லக் ரஹா ஹே. ஸோ இல்லை அப்படின்னா வந்து ஆப்கோ டர் லக் ரஹா ஹேக்கியா அப்படின்றதும் கேட்கலாம். லாஸ்ட்டாக ஹேக்கியா அப்படின்றதும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ இதுவும் வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது தான். இங்கே அப்படின்னா எஹான், பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது அக்கம் பக்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹிந்தியில் வந்து ஆஸ்பாஸ். பெட்ரோல் பங்க் அப்படின்றது அப்படியே தான் வரும். இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹேக்கியா. ஸோ இதுவும் கியா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஹேய் மட்டும் கூட சொல்லலாம். கியா எஹான் ஆஸ்பாஸ் பெட்ரோல் பங்க் ஹே அப்படின்றதும் கேட்கலாம். எஹான் ஆஸ்பாஸ் பெட்ரோல் பங்க் ஹேக்கியா அப்படின்றதும் கேட்கலாம். இங்கே இருக்கிற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா எஹான் கிசிக்கோ பத்தாஹே. ஸோ தெரியும் அப்படின்னா பத்தாஹே அப்படின்றதும் சொல்லுவோம். தெரியுமா அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கியா அப்படின்றது வரும். எஹான் கிசிக்கோ பத்தா ஹே கியா, இல்லை கியா எஹான் கிசிக்கோ பத்தாஹே அப்படின்றதும் கேட்கலாம். ஸோ கிசிக்கோ அப்படின்னா வந்து யாருக்காவது அப்படின்றத அர்த்தம். மதியம் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ மதிய சாப்பாட்டுக்கு வந்து துபஹார்கா போஜன். ஸோ மதியம் அப்படின்னா வந்து துபஹார் அப்படின்றது குறிக்கும். மதிய சாப்பாடு அப்படின்னா துபஹார்கா போஜன், போஜன் அப்படின்னா வந்து சாப்பாடை குறிக்குது. ஸோ அப்னே துபஹார்கா போஜன் கியா, சாப்பிட்டீங்களா அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பசிக்கான ஹிந்தி வார்த்தை வந்து பூக். ஸோ கியா ஆப்கோ, உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ, கொஷின் ரைஸ் பண்ணுறதுனால கியா வருது. பூக் லகி ஹே அப்படின்னா வந்து பசிக்குது அப்படின்றது அர்த்தம். பூக் லகி ஹே அப்படின்னா பசிக்குது, பசிக்குதா அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு நமக்கு கியா அப்படின்றது வரும். ஸோ கியா ஆப்கோ பூக் லகி ஹே அப்படின்றத கேட்கறதும். இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ இன்னொரு முறை அப்படின்னா ஏக் பார். ஸோ இன்னொரு முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபிர்சே அப்படின்னா வந்து திரும்ப அப்படின்ற அர்த்தத்துலேயும் வரும். அதாவது இன்னொரு முறை திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஏக் பார் அப்படின்னா ஒரு முறை அப்படின்றது அர்த்தம். இன்னொரு முறை அப்படின்னா வந்து அவுர் ஏக் பார் அப்படின்றது வரும். ஸோ அவுர் அப்படின்னா இன்னும். ஸோ இன்னொரு முறை திரும்ப ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏக் பார் ஃபிர்சி கோஷிஷ் கரோ, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா கோஷிஷ் கரோ. இந்த வீட்டினுடைய வாடகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இஸ் மக்கான்கா கிராயா கியாஹே. ஸோ என்ன அப்படின்னா கியாஹே அப்படின்றத கேட்போம். இந்த வீடு அப்படின்னா இஸ் மக்கான், வீடுக்கு வந்து மக்கான்னு சொல்லலாம், கர்னு சொல்லலாம். வீட்டினுடைய, ஸோ அந்த உடைய அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் ஹிந்தியில் வந்து கா. மக்கான்கா கிராயா, வாடகை அப்படின்னா கிராயா, கர்கா கிராயா அப்படின்றதும் கேட்கலாம். இப்போதெல்லாம் கொசு ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போல்லாம் கொசு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இப்போல்லாம் அப்படின்னா ஆஜ்கல், அதிகம் அப்படின்னா பகூத், பகூத் ஜியாதா மச்சர் ஹே, ரொம்ப அதிகமாக கொசு இருக்குது. மச்சர் அப்படின்னா கொசு, ரொம்ப அதிகமாக கொசு இருக்குது. ஸோ ஆஜ்கல் பகூத் ஜியாதா மச்சர் ஹே, நான் உங்களுக்காக புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே தும்ஹாரி லியே ஏக் நயி சீஸ் லயாகும். ஸோ மே அப்படின்னா நான், உங்களுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்ஹாரி லியே அப்படின்றதும் சொல்லலாம், ஆப்கேலியே அப்படின்றதும் சொல்லலாம்.
ஏக் நயி சீஸ் அப்படின்னா புதுசாக ஒரு பொருள், சீஸ் அப்படின்றது வந்து பொருளை குறிக்கும், புதுசு அப்படின்னா நயா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இங்கே பொருள் வந்து பெண்பால்ன்றதுனால நயி சீஸ் அப்படின்றது வருது. லயாஹூன் அப்படின்னா வந்து கொண்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அவனோட முழு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஸோ நேம்க்கு வந்து நமக்கு பெயர்னு சொல்லுவோம்ல, ஹிந்தியில் வந்து நாம்னு சொல்லுவோம். முழு பெயர் அதாவது ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பூரா நாம், ஃபுல் நேம் அப்படின்னா பூரா நாம். உஸ்கா அப்படின்னா அவனுடைய, அவளுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கும் உஸ்கா அப்படின்றது தான் வரும். உஸ்கா பூரா நாம் கியாஹே, என்ன அப்படின்னா கியாஹே. நீங்கள் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ இல்லாமல் அப்படின்னா பினா குச், ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பினா குச். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸோ வேர்பு வச்சு அதாவது வராமல், போகாமல், இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கா பினா குச், நஹி ஹோ சக்தா, எதுவும் நடக்காது, எதுவும் முடியாது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நஹி ஹோ சக்தா அப்படின்னு சொல்லணும். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபிர்கி கோயிபாத் நஹிஹே. ஸோ கவலை அப்படின்னா ஃபிர்கி அப்படின்றத சொல்லுவாங்க. கோயிபாத் அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்றத அர்த்தம். நஹிஹேனா இல்லை. ஸோ கோயிபாத் அதாவது வேறு ஒன்றும் இல்லை. ஃபிர்கி கோயிபாத் நஹிஹே. இங்கே ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹான் பகுத் கர்மிஹே. ஸோ சூடு அப்படின்னா கர்மி, தண்டா அப்படின்னா சில்லுன்னு, அதாவது குளிராக இருக்குது அப்படின்னா யஹான் பகுத் தண்டாகே அப்படின்றத சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸை சொல்கிறதுக்கும் வந்து கரம், தண்டா அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரம் அப்படின்றது வந்து சூடை குறிக்குது, தண்டா அப்படின்றது வந்து தண்டா தண்டி, அந்த பொருளை பொறுத்து தண்டானும் வரும் தண்டினும் வரும், பெண்பாலா ஆண்பாலான்றதை டிபெண்ட் பண்ணி. ஸோ இங்கே வந்து அதாவது வெயிலை குறிக்குது. ஸோ யஹான் பகுத் கர்மிஹே அப்படின்றது இங்கே சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கர்மே கோன் ஹே. ஸோ யார் அப்படின்னா கோன், யார் இருக்காங்க கோன் ஹே. ஸோ கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி கேட்குறோம். ஸோ கர்மே அப்படின்னா வீட்டில், அந்த ல சவுண்டுக்கு தான் மே அப்படின்றது வருது. ஸோ உங்கள் வீடு அப்படின்றதுக்கு மக்கானும் சொல்லுவாங்க, ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் கர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க, கர்மே கோன் ஹே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தன்யவாத்.